தற்போது ஒரு ஆண்மை செய்தி, ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை ஆண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரம் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். அதாவது ஆன்லைன் சூதாட்டத்தினால் நிறைய பேர் உயிரிழந்து வரக்கூடிய நிலையில் அந்த ஆன்லைன் ரம்மியை தடை செய்வதற்காக ஏற்கனவே சட்டப்பேரவையில் இரண்டு முறை தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டு தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக அதற்கான ஒப்புதலை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வழங்கியிருந்தார். இந்த நிலையில் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக சட்ட விதிகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்ததாக அரசு நாளிதழில் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை நடத்தும் நிறுவனங்களுக்கு ஒரு மாதத்திற்குள் அந்த ஆன்லைன் விளையாட்டை குறித்தாக பதிவு சான்றிதழை புதிதாக பெற வேண்டும் என்று தற்பொழுது பதிவு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்வதற்கான சட்டமும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் என்பது ஒரு மாதத்திற்குள் ஆணையத்தில் புதியதாக சான்றிதழ் என்பதை பெற வேண்டும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.